கர்த்தரில் என கண்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறவர், உங்களை உருவாக்குகிறவர், புதிய நாளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர், உங்கள் குடும்பங்களிலே இடைப்படுகிறவர், உங்கள் உள்ளத்தோடு பேசுகிற தேவன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். சங்கீதம் 26:2 வசனம், கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். என்னை பரீட்சித்து சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். இது எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று இருதயத்தை உள்ளிருந்து வெளியே எடுத்து திறந்து வைத்து இசைக்கியா ராஜா ஜெபித்தது போல, இதோ பாரும், இதுதான் என்னுடைய இருதயம், ஆண்டவரே இதை புடமிட்டு பாரும், இதை சோதித்து பாரும், இதை சுத்த பொன்னாக மாற்றும், களிம்புகளும் அழுக்குகளும் குறைவுகளும் இருக்கும் என்றால் தயவு செய்து என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்வதைப் போல சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். ஆண்டவர் ராக்காலங்களில் இருதயத்தை புடமிட்டு பார்க்கிறவராம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் பகற்காலத்திலேயே ஜெபிக்கிறார், இதோ என் இருதயத்தை உமக்கு முன்பதாக திறந்து வைத்திருக்கிறேன், ஆண்டவரே என் உள்ளந்திரியங்களை விரித்து வைத்திருக்கிறேன், நீர் பாரும், ஏதாகிலும் என்னிடத்தில் மாய்மாலமோ பொல்லாத காரியமோ பகையோ கசப்போ வெறுப்போ எது இருந்தாலும் ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போட்டுவிடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்த இந்த ஜெபம்தான் இன்றைக்கு உங்களுடைய ஜெபமாயும் இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பரீட்சித்து பாரும், என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களை புடமிட்டு பாரும், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருந்தால் ஆண்டவரே அவைகளை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். அது தெரியுமா உங்களுக்கு? மகனே, இந்த காரியம் உன் இருதயத்தில் இருக்கிறது, இது எனக்கு விருப்பம் இல்லை, இதை எடுத்து வெளியே போடு என்று சொல்லுவார். மகளே, இந்த காரியம் உன் இருதயத்திற்குள் மறைந்திருக்கிறது, எனக்கு இது விருப்பம் இல்லை, இதை விட்டுவிடு என்று சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார் என்றால் அதை விட்டுவிட நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதை விடுவதற்கு அவர் பலனை கொடுப்பார். பழைய புளித்த மாவோடு கூட புதிய ஆண்டுக்குள் நீங்கள் பிரவேசிப்பது நல்லது அல்லவே. பழைய அழுக்குகளை ஒழித்துவிட்டு, பழைய புளித்த மாவை புறம்பை அகற்றிவிட்டு, புதிய பஸ்காவாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியமாவதற்கு நீங்கள் இன்றைக்கு ஆயத்தப்படுங்கள். இந்த நாள் கர்த்தர் உங்களை புடமிடுகிற நாள், உங்களை சோதிக்கிற நாள், உங்களை சுத்திகரிக்கிற நாள், உங்கள் இருதயத்தை கழுவுகிற நாள். கேளுங்கள், என் இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்லுங்கள். உம்முடைய வசனத்தினாலே என்னை புடமிடும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் சுத்தம் பண்ணுவார். புது இருதயத்தோடு புதிய ஆண்டுக்குள் நீங்கள் பிரவேசியுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை சோதித்து புடமிட்டு ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஆண்டவரே, சுத்த பொன்னாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சோதித்து பார்க்கும்படியாய் ஜெபம் செய்கிறேன், ஆராய்ந்து பார்க்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். அப்பா, வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்கும் என்றால் இவைகளை எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளை விட்டு எடுத்து போட்டு அவர்களை நித்திய வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தப்படுத்தியிருங்கப்பா. பழைய புளித்த மாவெல்லாம் இருதயத்திலிருந்து விலகட்டும் ஆண்டவரே. புது பலத்தோடு கூட, புதிய இருதயத்தோடு கூட புது வருஷத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளெல்லாம் அவர்களை சோதித்து பாரும், அவர்களை பரிசோதித்து புடமிட்டு சுத்த பொன்னாக மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இருதயம் சுத்தமாகிவிட்டால் ஆண்டவர் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்கள் இருதயத்தை தேவனுடைய கரத்திலே கொடுங்கள். திராட்சை செடியை கிளை நறுக்கி களை பிடுங்கி திராட்சை தோட்டக்காரர் சுத்தம் பண்ணுவது போல உங்களை ஆண்டவர் சுத்தம் பண்ணட்டும். புது வருஷத்துக்குள் பரிசுத்தத்தோடு உங்களை நடத்தி செல்லட்டும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். மே காட் பிளஸ் யூ.